மானிடர் நெஞ்சத்திலுள்ள மாய வலைகள் அறுந்து விழு வண்ணம் உறுதியாக பாடினார். என் போன்றவரையும் மெய்மறக்கச் செய்யும் வகையில் உன் பாடல் அமைந்துள்ளார். தீயவை அனைத்தையும் தன் தொண்டையிலேயே தடுத்து நிறுத்தியதால் சிவனை நீலகண்டம் என்கிறோம். நீ தீயவைகள் அனைத்தையும் உன் தொண்டையில் இருந்து எழும் அற்புத நாதத்தால் திருத்தும் சக்தி பெற்றிருக்கிறார். இனி இவ்வுலகம் உன்னை திருநீலகண்டர் என்றே அழைக்கட்டும். நம சிவாய் நம சிவாய். நீலகண்டம் 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 நீலகண்டம். எனங்க நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வரேங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்கம்மா, இது சாதாரண காய்ச்சல் தான். இந்த கட்டிய தாய்ப்பால்ல நல்லா உரைச்சு ஒரு நாளைக்கு மூணு தடவை நெத்தியில பத்து போடுங்க. இந்த பொடிய தேன்ல கலந்து உள்ளுக்கு சாப்பிட சொல்லுங்க, ரெண்டு நாள்ல குணமாயிடும். கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு வந்துடலாமா. நான் என்ன செய்வேன்? என்னை இந்த இக்கட்டான நிலையில கொண்டு வந்து விட்டுட்டிய. ஆபத்துக்கு பாவம் இல்ல, மருந்த போட்டுடுறேன். பாவி, நான் அன்னைக்கு அவசரப்பட்டதுனால தானே இன்னைக்கு அவருக்கு பணிவிட செய்ய முடியாத நிலையில இருக்கேன். கடவுளே, இப்ப நான் என்ன செய்வேன்? உன்னைத்தான் நம்புறேன். அவரை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. பக்தனுக்கு சுகவீனம் என்றால் பரமனுக்கு மருந்தா? என்ன விந்தை இது? அப்படி அல்ல தேவி, பக்தனிடமிருந்து இப்படி அழைப்பு வந்திருக்கிறது. முதிர்ந்த பக்தி தளராத உள்ளமும் கொண்டு எல்லாவித சோதனைகளை வென்று நிற்போர்க்கு எமது அருள் எப்போதும் உண்டு என்பதை நீ அறிய மாட்டாயா? சக்தி வரை நான் மோதும் தாரி.
வரவேண்டும் வரவேண்டும். அம்பலவாணர் என்பது நீர்தானோ? ஆம் சுவாமி. திருநீலகண்டர் என்று அழைப்பது உண்மைத்தானோ? ஆமாம் சுவாமி. வரவேண்டிய இடத்திற்குத்தான் வந்திருக்கிறேன் அம்பலவாணரே. நான் ஓர் பரதேசி, ஊர் ஊரா சுற்றி திரும்பவன். உங்களை பற்றி இங்கு கேள்விப்பட்டேன். சற்று இழைப்பாறை விட்டுச் செல்லலாம் என்று வந்திருக்கிறேன். என் நம்பிக்கை சரிதானே? தங்களை விருந்தினராய் பெற பெரும் பாக்கியம் செய்திருக்கிறோம் சுவாமி. உள்ளே வாருங்க. நல்லது. அமருங்க. நீலாவதி, சீரும் சிறப்போடும் வாழ்வாயாக. அப்பனே, இது என் மனைவி. நல்ல குணவதி, மனம் போல் வாழ்வாயாக. நீலா, சுவாமிகள் பசியார. இதோ வந்துட்டேன். சுவாமி, வீட்டில் ஏதோ ஒரு குறை தெரிகிறதே. என்ன சுவாமி? உங்களுக்கு குழந்தை செல்வம் கிடையாதோ? அந்த பாக்கியம் தான் எங்களுக்கு இல்லை சுவாமி. அந்த பாக்கியம் உங்களுக்கு இருக்கிறது, முகத்தில் தெரிகிறதே. நேரம் போய்கொண்டே இருக்கிறது. வயதானவன் என்று கூட பாராமல் என்னை இப்படி காக்க வைத்து வாட்டுகிறீர்களே. வாயு உபச்சாரம் தான் பலமாக இருக்கிறது சுவாமி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உணவு தயாராகிவிடும். கொஞ்சம் பொறுங்கள் சுவாமி. நீலா, முடிஞ்சிருச்சா? இதோ முடிஞ்சிடும். நீங்க கொஞ்ச நேரம் அவரோட பேசிட்டு. என்ன ஆயிட்டா? இது ஆகிவிடும் சுவாமி.